அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான அவல் மில்க் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கேரளா ஸ்பெஷல். நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே சூப்பராக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ செய்கிற அளவு 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அவலை நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் ஒயிட் அவல் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ரெட் அவல் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே ரொம்ப ஹெல்தி. அவல் ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, நல்லா திக்கான அவலாக இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். கருக விட்டுறாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த கலர் வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ரோஸ்டட் பீனட் இருந்தால் ஓகே, இல்லாட்டா ஒரு 8 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலையை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 6 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் பனானா 6 எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி பனானாவை இருந்தால் ஒரு 8 எடுத்துக்கோங்க. பனானாவோட உங்களோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1-2 இருக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாது. அதில் 2 கப்ஸ் அளவுக்கு நல்லா காய்ச்சின பாலை சேர்த்துக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அவலையும் சேர்த்துக்கிடலாம். அவல் சர்வ் பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. முதல்லையே அவலை சேர்த்திங்கன்னா அது பாலோட நல்லா ஊறி கட்டியாயிரும். நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டான அவல் மில்க் ரெடி. வாங்க சர்வ் பண்ணலாம். கிளாஸில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதோட 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். நம்மளோட சூப்பரான அவல் மில்க் ரெடி. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மில்க் ஷேக் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.